இதே சில விஷயத்தை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பகலில் தூங்க போகிறீங்கன்னா இல்லைனா உங்கள் நைட்டு தூக்கிறது அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. ஸோ பகலில் தூங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. நம்மளோட மைண்டு பாடிலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும், நம்ம ஷார்ப்னஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பட் நம்ம அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நைட்டு தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ நம்பர் ஒன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது டைமிங்கு. ஸோ நம்ம டைமிங் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே கண்டிப்பாக தூங்கவே கூடாது பகலில். ஸோ ஒரு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் 1 மணிலேருந்து ஒரு 3 மணி சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்குறது. ஸோ ஒரு பெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு நல்ல டைமிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம தூங்கணும்னா நம்ம டீப் ஸ்லீப் கூட போயிடும். அண்ட் கண்டிப்பாக நம்ம நைட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து பிளான் பண்ணி தூங்கிக்கோங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் டிஸ்லைக் திஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.